Hello everyone, welcome back to the YouTube channel Talk and Mock. This is Satya. Here we are going to discuss words based on editorial. Okay, நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ணா அகாடமியில் ஏதாவது ஃப்ரீ கோர்சஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி சாரோட ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா கிளாஸஸும் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ப்ளஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டாக் அண்ட் மார்க் அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சாரோட ப்ளஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. 10:30 மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் போகுது. 12:30 சிஏ ரிவிஷன் போயிட்டுருக்கு. இன்னையிலேருந்து நிறைய நியூ கோர்சஸ் வந்து லான்ச் ஆகிருக்கு. இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக அவங்க நிறைய டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஆஸ்கர் டவுட் அப்படிங்கிற ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கா. இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு, நாளையோட முடியுது. 1 இயருக்கு எடுத்தீங்கன்னா 3 மந்த்ஸ் அடிஷனலாக கொடுக்குறாங்க. 2 இயர்ஸ்க்கு எடுத்திங்கன்னா 6 மந்த்ஸ் அடிஷனலாக கொடுக்குறாங்க. மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, எவ்ரி சண்டே அண்ணா அகாடமி காம்பட் போயிட்டுருக்கு இல்லையா, 10 மணிக்கு மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். ஸ்காலர்ஷிப் நிறையா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். டுடே இப்போ பார்க்க போகிற வேர்ட்ஸ் வந்து எந்த டாப்பிக்லேருந்து அப்படின்னா ஏஜ் அண்டு மேரேஜ் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து. ஓகேங்களா? அதாவது இப்போது ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்துச்சு இல்லையா, நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து பொண்ணுங்களுக்கான மேரேஜ் ஏஜை வந்து 18 to 21 லா பாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றினா டிஸ்கஷன் தான் ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். அதில் உள்ள வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கெல்லாம் தோணும் வேர்ட்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சில வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், ஒரு சிலருக்கு பிகினராக இருந்தால் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ ஈஸியான வேர்ட்ஸ் இதில் இருக்குது, இதெல்லாம் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க, எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ரீப்ரொடக்டிவ் அப்படின்னா என்னது? ரீப்ரொடக்ஷன் இல்லையா, அதாவது இனப்பெருக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா, இஸ் அ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல் மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங், நாட் மெர்லி த அப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் அண்டு இன்ஃபர்மிட்டி. ஒன்றும் இல்லை, ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கிறதோ இல்லை நம்ம பலவீனமாக இருக்கிறதோ மட்டும் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னு சொல்ல முடியாது. ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஃபிசிக்கலாகவோ இல்லை மென்டலாகவோ இல்லை வந்து சோசியல் சொசைட்டிக்காக பார்த்தாலும் நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், ரொம்ப வெல்பீயிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், இன்டென்ட். இன்டென்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையாம்மா, அதுதான் இன்டென்ஷன் அப்படின்னா என்னது? ஏதோ ஒரு நோக்கம், ஒரு நோக்கத்தோடு தான் ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் எய்ம், பர்பஸ், இன்டென்ஷன், அப்ஜெக்டிவ் இது எல்லாமே வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேர்டு அவுட்கம். அவுட்கம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, விளைவுன்னு சொல்லுவோம் இல்லையா, இதோட விளைவாக தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்டு வந்து நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்ருக்கோம். அவுட்கம் அப்படிங்கிறது ரிசல்ட். ஓகேங்களா? கன்சிக்வன்ஸ், ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது விளைவுன்னு சொல்லலாம். கோசிவ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஓவர் வியரிங், அதாவது இது என்ன அப்படின்னா சர்வாதிகாரம் பண்ணுறது, ஒருத்தரை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறது, அதிகாரம் பண்ணுறது, அவங்களோட கை வந்து ஓங்கி இருக்குது, இப்போ அவங்க சொல்கிறதா நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கிட்டத்தட்ட சர்வாதிகாரம் பண்ணுறது அதுதான். ஓகேங்களா? அதுதான் வந்து பாசிவ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சொசைட்டல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ரிலேட்டிங் டு சொசைட்டி ஆர் சோசியல் ரிலேஷன்ஸ், நம்ம சமூகம் அல்லது சமூக உறவுகளோட அது ரிலேட்டடாக வர மீனிங். ஓகேங்களா? சோசியலாக சொசைட்டிக்காக பார்க்குறது அதுக்கான மீனிங் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வேர்டு ஆஃபன். ஆஃபன் அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிற விஷயம், அடிக்கடி நடக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆஃபன்னு சொல்லுவோம், அடிக்கடி நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அடிக்கடி இது நடக்குது அப்படின்னு அதுதான் வந்து ஆஃபன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? டெலிவர் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது, கேரி அவுட் பண்ணுறது இல்லை கேரி த்ரூ, அதாவது யாராவது அவங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கறது, செஞ்சு கொடுக்கறது இல்லை செயல்படுத்துறது இல்லை அப்படின்னா இப்போ இருக்கிற ஒரு விஷயத்தை அதே இதில் வந்து அப்படியே கொண்டு செல்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாமே தான் டெலிவர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்ட் அண்ட் ரீசன்ஸ் அப்படிங்கிற ஒரு லைன் அங்கே இருக்கும். என்ன அப்படின்னா, இது ஒன்றும் இல்லை, த ஸ்டேட்மெண்ட் அப்ஜெக்ட் அண்ட் ரீசன்ஸ் இஸ் ஆஃபன் கன்சல்டட் பை கோர்ட்ஸ் இன் ஆர்டர் டு அரைவ் அட் த மீனிங் இன்டெண்டட் பை த லெஜிஸ்லேஷன். ஒன்றும் இல்லை, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அந்த ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட அந்த மீனிங்கோ இல்லை ரீசனோ வந்து யாரால் கன்சல்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா ஒரு கோர்ட். ஓகேங்களா? நார்மலாக வந்து கோர்ட் தான் வந்து இதுக்கான சஜஷனை வந்து சொல்லியிருக்காங்க, அவங்களால வந்து அவங்க தான் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, கோர்ட் தான் வந்து இங்கே அட்வைஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இது மீன் பண்ணுது. ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு பாருங்கள், பப்ளிக் குட். பப்ளிக் குட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பொது நன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஏதாவது ஒரு விஷயம் வந்து இப்போது பாஸ் பண்ணுறாங்களா, பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் இல்லையா. அப்போ தான் மக்கள் வந்து அதை ஏற்றுப்பாங்க. ஸோ அது பப்ளிக் குட் அப்படிங்கிறது பொது நன்மை, பொதுமக்களுக்குடைய நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம், அதுதான் வந்து நம்ம பப்ளிக் குட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் இல்லையா, லா மேக் பண்ணுறது, சட்டத்தை இயற்றுறது இல்லை சட்டத்தை வழங்குறது, நீதித்துறை அந்த மாதிரி சம்திங் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிறது ஓகேங்களா. பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே அப்ரூவல் பண்ணுறது ஓகேங்களா, ஒரு விஷயத்துக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கறது, அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதுதான் பாஸ் பண்ணுறது, லா பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் இது மீன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கவர்ன், கவர்ன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டிட்டர்மைன் பண்ணுறது, டிசைட் பண்ணுறது. கவர்ன் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறது, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இப்போ கவர்னர் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஆளுநர் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ கவர்ன் அப்படிங்கிறது ஆளுமை பண்ணுறது ஓகேங்களா, ஒரு விஷயத்தை ரெகுலேட் பண்ணுறது இல்லைனா டைரக்ட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த விஷயத்தை வந்து ஆளுமை பண்ணுறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா. அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி பாஸ் பண்ண ஒரு லாவை திருத்தி எழுதுறது ஓகேங்களா, ஆல்ரெடி இருக்க ஒரு சட்டத்தை திருத்தி எழுதுறது அப்படிங்கிறது தான் வந்து அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, அமெண்ட் அப்படிங்கிற வேர்டு என்ன அப்படின்னா ரிவைஸ் பண்ணுறது, ஆல்டர் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, இதெல்லாம் தான் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், செட்டப். செட்டப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ஓகேங்களா, நிறுவனத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து செட்டப் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஓகே அது ஒரு ஃப்ரேஸல் வேர்ப். நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், லுக்கின் டு. லுக்கின் டு அப்படிங்கிறதும் ஒரு ஃப்ரேஸல் வேர்ப் தான். இது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை எக்ஸாமின் பண்ணுறது, இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, என்கொயரி பண்ணுறது, ரிசர்ச் பண்ணுறது, இது எல்லாத்தையும் வந்து லுக்கின்டுன்னு சொல்லலாம். அதை பற்றி ஆய்வு பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபுல்லாக வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணுறது, எக்ஸாமின் பண்ணுறது தான் வந்து லுக்கின் டு அப்படிங்கிறதுக்கான மீனிங் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மதர்ஹுட். மதர்ஹுட் அப்படிங்கிறது வந்து தமிழில் சொன்ன ஸ்டேட் ஆஃப் பீயிங் அ மதர், தாய்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மதர்ஹுட் அப்படிங்கிறது ஓகேங்களா. அது மதர் அம்மா அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறது தான் வந்து மதர்ஹுட், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேட்டர்னல் மொராட்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டெத் ரேட் சொல்லுவோம் இல்லையா, மார்ட்டாலிட்டி அப்படிங்கிறத வந்து டெத் ரேட் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து என்னென்னா, இந்த கன்சீவாக இருக்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது டியூரிங் ப்ரெக்னன்சி அந்த டெலிவரி டைமில் வந்து நிறைய உமன்ஸ் வந்து இறந்துட்டுருக்காங்க இல்லையா, அதை தான் அவங்க இண்டிகேட் பண்ணுறாங்க ஓகேங்களா. தமிழில் எக்ஸாக்டாக இதுக்கு இந்த இதை சொல்லணும் அப்படின்னா, மகப்பேறு இறப்பு விகிதம்னு சொல்லி ஒரு கவுண்ட் எடுப்பாங்க சென்சஸில், எவ்வளோ பேர் வந்து டெலிவரி டைமில் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது எடுக்கிறது தான் வந்து இந்த ரேட் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்ஷூர். என்ஷூர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை வந்து உறுதிப்படுத்துறது, மேக் ஷுர், மேக் சர்டைன், சி டு இட் அப்படின்னா அது நிச்சயமாக அந்த விஷயம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து என்ஷூர் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள், பர்சீவ். பர்சீவ் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம், ஈவன் நம்ம ரெஸ்யூம்லேயே போட்டிருப்போம் இல்லையா. பர்சீவிங் அப்படிங்கிறது என்னது, கண்டினியூவாக நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆக்சுவலி கண்டினியூவாக அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூவாக போய்கிட்டுருக்கு, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணுவோம், பர்சீவ் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், ஆன் பேப்பர். ஆன் பேப்பர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இன் தியரி, தியரட்டிக்கலி, ஹைப்போதெட்டிக்கல், இப்படி என்ன மீனிங் அப்படின்னா அனுமானம்னு சொல்லுவோம் இல்லையா, ஆன் பேப்பர் இன்ஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஒரு அனுமானமாக ஒரு விஷயத்தை சொல்கிறது, ஒரு கோட்பாடு வைக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து அனுமானம், அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆன் பேப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, யூகிக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மெரீலி. இந்த வேர்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், வெண்ணும் இல்லை வெறுமனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ஒன்லி இல்லைன்னா ஜஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஜஸ்ட் இப்படி நடக்கணும்னு எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இதுக்கான மீனிங் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேர்டு சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுனா சேவை செய்கிறது, சேவை மனப்பான்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, சர்விங் மென்டாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கே சர்வ் அப்படின்னா சேவை செய்கிறது, அதுதான் பர்ஃபார்ம், டூ, ஃபுல்ஃபில், கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி சினானிம்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்வ் அப்படின்னா என்னது, ஒரு சர்விங் பண்ணுறது, சேவை செய்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், யோக். யோக் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டிரானி, அப்ரஷன், டாமினேஷன், என்ன என்ன அப்படின்னா அடக்குமுறைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு
கொடுங்கோன்மை, கொடுங்கோல் ஆட்சி நடக்குது, அடக்குமுறை ஆட்சி நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். யோக் அப்படிங்கிறது சர்வாதிகாரம் பண்ணுறது, நம்ம எல்லாத்தையும் வந்து அடக்கி ஆள்றது, டாமினேட் பண்ணுறது. அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடக்குமுறை இருக்கும் இல்லையா, அதுதான் யோக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபெமிலியல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஃபேமிலி ரிலேட்டடான ஒரு விஷயம், ஏதாவது சம்திங் நடக்கிறது இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள வந்து இண்டிகேட் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பேட்ரியாக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆணாதிக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ரிலேட்டிங் டு ஆர் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் சொசைட்டி ஆர் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பை அ மென். ஒரு ஆணால் ஆதிக்கம் பண்ணப்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து இங்கே பேட்ரியாக்கல் சொல்கிறாங்க. ஓகேங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாயிண்ட் அவுட். பாயிண்ட் அவுட் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை வந்து இண்டிகேட் பண்ணுறது, இதான் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணி சொல்கிறோம் இல்லையா, குறித்து சொல்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து பாயிண்ட் அவுட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு எலோப். எலோப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது சம் இப்போ ரீஸ் மேரேஜ்லாம் வந்து லவ் மேரேஜ் பண்ணிப்பாங்க இல்லையா, வீட்டுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போய் மேரேஜ் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி பையனோ பொண்ணோ வந்து பேரண்ட்ஸ் தெரியாமல் ஓடி போய் மேரேஜ் பண்ணிக்கிறாங்களே, அதை தான் வந்து எலோப் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? எலோப் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு எவேட். எவேட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எலியூட் அவாய்ட் எஸ்கேப், அது என்னென்னா ஒரு விஷயத்தை வந்து ஏமாத்துறது இல்லைனா வந்து அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறது, தவிர்க்கிறது, அவாய்ட் பண்ணுறது. எவேட் அப்படின்னா அவாய்ட் பண்ணுறது, எஸ்கேப் ஆகிறது, இதெல்லாமே வந்து மீன் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், செட்டிங் அப்படிங்கிறது இங்கே வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டை சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்மளுடைய மைண்ட் செட்டு தான் இங்கே செட்டிங் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், ஸ்டேட்டட். ஸ்டேட்டட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட நேத்திக்கு ஒரு வேர்டு பார்த்தோம், அலீக்டு அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு சொல்லியிருப்பேன். அப்படின்னா என்னென்னா ப்ரைம் மினிஸ்டர் அலீக்டு அப்படின்னு சொல்லும்போது பிரதம மந்திரியால் கூறப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட அதே தான், ஸ்டேட்டட் அப்படின்னாலும் ஒருத்தரால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், கூறப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லுவோம் இல்லையா. கிளியர்லி எக்ஸ்பிரஸ்ட் ஆர் ஐடென்டிஃபைட் இல்லை ஸ்பெசிஃபைட், ஒருத்தரா தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறது இல்லைனா அடையாளம் சொல்கிறது, அந்த மாதிரி சொல்கிறது, கூறப்பட்டது, சொல்லப்பட்டதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கே ஸ்டேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கவுன்சில். கவுன்சில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, அவங்க கவுன்சிலிங் கொடுக்கறது, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, அவங்க ரைட் பாத்தில் வந்து டைரக்ட் பண்ணுறது, கைட் பண்ணுறது, இது எல்லாமே கவுன்சில் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ட்ராப் அவுட். ட்ராப் அவுட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயத்த அப்படியே வந்து கைவிட்டுட்டு போகிறது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஏதாவது வந்து ஒரு ஸ்டடியோ இல்லை ஏதாவது சம்திங் ஒரு ஒர்க்கோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது செட் ஆகலன்னு சொல்லி அப்படி ட்ராப் அவுட் பண்ணிட்டு போவோம் இல்லையா, அதுதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. கிவ் அப் ஆர் அபண்டன்ஸ் ஆஃப் அ கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி, படிக்கிற ஒரு விஷயத்தை வந்து கைவிடுறது, பொதுவாக படிக்கிறது கிடையாது, ட்ராப் அவுட் அப்படின்னா நம்ம செஞ்சிட்ருக்க ஒரு விஷயத்தை வந்து அப்படியே பாதிலேயே கைவிட்டுட்டு போகிறது, கிவ் அப் பண்ணுறது, அதுதான் வந்து ட்ராப் அவுட். ட்ராப் அவுட் அப்படின்னா கிவ் அப். ஓகேங்களா? கிவ் அப்னா என்னது, நமக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லி கைவிடுவோம் இல்லையா, அது பிரேக்கப் பண்ணுறது சம்திங் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் நமக்கு செட் ஆகலைன்னு சொல்லி அதை கைவிடுறது அப்படிங்கிறது தான் ட்ராப் அவுட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கான வேர்ட்ஸ் வந்து இதை கொடுத்துருக்கேன், இந்த பேசேஜ் வந்து உங்களுக்கு குரூப்பில் ஷேர் ஆகிடும், அதில் நிறைய எக்ஸசைஸும் அட்டாச் பண்ணி தான் அனுப்புகிறேன். தயவு செஞ்சு இந்த பிடிஎஃபையும் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள், இங்கே பார்க்குறதோட ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோவை. ஓகேங்களா? அந்த பிடிஎஃப் இதை பார்த்துட்டே பிடிஎஃப் ரீட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பேசேஜ் வந்து நல்லா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் வேர்டிங்ஸ் மட்டும்தானே கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க, உங்களுடைய ஒர்க்கில் ஒரு 50% ஒர்க்கை வந்து நாங்கள் லெஸ் பண்ணி கொடுக்குறோம், ரிமைனிங் 50% எஃபர்ட் நீங்கள் தான் போடணும், அப்போ தான் ஸ்கோர் பண்ண முடியும் உங்களால். ஓகேங்களா? நீங்கள் ரீட் பண்ண தான் ரீடிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஈவன் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் இல்லை மெயின்ஸாக இருக்கட்டும், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் உங்களை ஆர்சிங்கிறது உங்களுக்கு ஒரு மேஜர் ரோல். ஸோ உங்களுக்கு ரீடிங் கெப்பாசிட்டி ரொம்ப முக்கியம், அதனால தான் இப்படி கொண்டு வந்திருக்கோம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.